தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். அன்னை பேப்பர் பேக்ஸ் இவங்ககிட்ட பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, சொந்தமாக மெஷினரிஸ் இருக்கிறதுனால, நீங்கள் கேட்குற சைஸில், நீங்கள் கேட்குற ப்ரைஸில், நீங்கள் கேட்குற டிசைனில் இவங்களால் செஞ்சு உடனே அனுப்ப முடியும். நீங்கள் கேட்குற இடங்களுக்கு டிப்ளக்ஸ் போர்டில் மல்டி கலரில் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியாவில் எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணுறாங்க. உடனே சாம்பிள் மற்றும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அன்னை பேப்பர் பேக்ஸ் 9842171721. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயர் சர்வ விக்னோபி சாந்தகே. வணக்கம் நேயர்களே, கர்மவினையிலிருந்து விடுபட்டு நாம் இந்த பிறவியை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள உதவக்கூடிய டிஎன்இ அஸ்ட்ராலஜி, அந்த முறையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள், அவைகள் குணங்கள், அவைகள் ரூபங்கள், அவைகள் வேதங்கள் என்ன சொல்லியது, அந்த நட்சத்திரத்திற்கு எந்த கிரகம் சாபமாக வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சூரியனுடைய சவிதா என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆற்றலை பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பற்றி பல்வேறுபட்ட மூல நூல்கள் சொல்லியிருக்கின்றன. அம்சத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன் என்ற 4 கிரகங்கள் நவாம்சத்தில் தொடர்பு கொள்கின்றன. ஒரு நட்சத்திரத்தினுடைய 9 பகுதிகளாக பிரித்தால் நவாம்சத்தில் அவை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ராசி மண்டல வீடுகள் அவைகளின் மூலமாக நல்ல பலன்களை தரும். செவ்வாய் சுறுசுறுப்பை தருகிறார், சுக்கிரன் உலகியல் இன்பங்களை எல்லாம் தருகிறார், புதன் பகுத்தறிவு சிந்தனையை தருகிறார், சந்திரன் நல்ல மனோதிடத்தை தருகிறார். இப்படியாக நவாம்சத்தில் இடம்பெற்றுள்ள இந்த ஹஸ்த நட்சத்திரம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருகிறது. ஹஸ்தம் 3 பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் சிரமத்தை சந்திப்பார்கள். ஹஸ்த நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவராக நீங்கள் இருந்தால், உங்கள் வாழ்க்கை ஓரளவு கெட்டுப்போயிருந்தால் நீங்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதுபோல் ஹஸ்தப்பன் அரியோணம், ஹஸ்தப்பன் அரியோணம் என்று ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மக்கள் வளர்ந்து வர வர அவர்கள் தந்தை சரிவை சந்திப்பார்கள். ஒரு சிலருக்கு மரணத்தை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்குது. இப்படியெல்லாம் ஜாதகம் சொல்கிறது. அதனால் 1-2 பாதங்களில் பிறந்தவர்கள் சங்கடமின்றி தங்கள் வாழ்க்கையில் இன்பங்களை அனுபவிப்பார்கள். ஆனால் அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது இளமையில் அவர்கள் எதிர்பாராத துன்பத்தையும் துக்கத்தையும் சந்திப்பார்கள். அதனால் அது அவர்கள் கடந்தே தான் தீர வேண்டும். இந்த தேவதை சவிதா என்று சொன்னேன். இந்த தேவதை சவிதா என்ற சொல்லுக்கு சூரியன் என்று அர்த்தம். சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரத்தை செய்தால் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் அமோகமான வெற்றியை பெறலாம். அதே போல் மனதில் குவிந்து வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு வரைபடத்துக்கு வடிவமைத்து கொடுக்கக்கூடிய செயல்பாடு உள்ள வைப்பது தான் புக்தி. ஆக புதன் ஒரு புக்திநாதனாக வருகிறார். புதன் புத்திக்கு தாதா என்று அழைக்கிறார். கன்னியா ராசியில் இடம்பெற்றுள்ள இந்த ஹஸ்த நட்சத்திரம் மனித பிறவியின் நன்மையை சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான நட்சத்திரமாக வருகிறது. கன்னியா ராசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால் லோகாவியாத இன்பங்களையும் வாழ்வின் இன்பங்களையும் சுவைக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. இது காலபுருஷனுடைய வயிற்றுப்பகுதியை குறிக்கக்கூடியது. நன்றாக சாப்பிட்டு மகிழ்ந்து உடலை வளர்த்து உடல் மற்றும் மன வளத்துடன் நல்ல தினமும் பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இத்தகையான பாக்கியங்கள் எல்லாம் எளிதில் வந்து சேரும். அதே போல் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள், அவர்களுக்கு சிந்தனை வளம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வெட்கம் இல்லாமல் இருப்பார்கள், குடிப்பழக்கம் வந்துவிடும், அதுபோல் இரக்கமின்மை போன்ற குணங்கள் எல்லாம் வந்துவிடும், சுறுசுறுப்பு இருக்கும், சந்தகாலம் சிந்தனை வளம் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில் சில பேர்கள் களவாடல் போன்ற பட்சத்தில் அஸ்தத்தில் பிறந்தவர்களிடம் அந்த குணங்கள் தெரியப்படும். இதை வராக விகிதர் தன்னுடைய மூல நூல்களில் சொல்லியிருக்கிறார். வளர்ந்து நல்ல உடல் கட்டு இருக்கும், நல்ல வளர்ந்த உடல் கட்டு. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஆள் பார்க்கிறதுக்கு கம்பீரமாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு எந்த பெண்களையும் சுண்டி இழுக்கக்கூடிய வகையில் நல்ல வசீகரமாக இருப்பார்கள்.
செல்வ செழிப்பு அவர்களிடத்தில் இருக்கும். மக்களுக்கு தலைவனாக இருப்பார்கள். பொறாமை குணம், அறம், பொருள், இன்பம் ஆகிய இந்த மூன்றுடன் இணைந்து குழந்தை செல்வம் பெற்று விளங்குவார்கள் என்று பராசர மகரிஷி சொல்கிறார். அதுபோல் பெண் ஆசையில் திளைப்பது, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசிக்காரர்கள் பெண் ஆசையில் திளைப்பது, அறத்தை ஆதரிப்பவர்கள் அறிஞராகவும் பரோபகாரியாகவும் இருப்பார்கள் என்று செல்வச்சீமான், ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வச்சீமானாக இருப்பார்கள் என்று ஜாதகம் பாரிஜாதம் என நூல் சொல்கிறது. ஆக இந்த ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எதிரிகளை வீழ்த்துபவராகவும் நல்ல வாழ்நாள் சில சில குறைகளும் பழிக்கு பழி வாங்க வேண்டுகிற எண்ணங்களும் அந்த குணம் இருக்கும். ஹஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தாயை இழக்கக்கூடியவராகவும் சிந்தனை வலை குன்றியும் கலைகளில் ஒரு தலைமை இருக்கக்கூடிய பண்பையும் கலைகளில் நல்ல திளைத்திருப்பார், அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது. ஹஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் சரஸ்வதி கடாட்சத்தோடு கவிதைகள் புடையவர்களாக இருப்பார்கள். அதே போல் சண்டை சச்சரவில் ஈடுபாடாகவும் போகி போக போக்கியங்களை அனுபவிப்பவராக இருப்பார்கள். ஹஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் எல்லோரையும் அவர்களை விரும்புவார்கள். அவர்கள் நல்ல வழியை பின்பற்றுவார்கள். நாலாம் பாதம் மட்டும்தான் நல்ல வழியை பின்பற்றுவார்கள். அவர்கள் பெண்களை மதிக்காதவர்களாகவும் நீண்ட நாள் போகத்திலே திளைக்கக்கூடிய நிலையிலும் இருப்பார்கள். இப்படியாக பலசார சமுட்சியம் என்கிற வேத நூல் சொல்லுகிறது. இப்படியாக இந்த நட்சத்திரம் பொறுத்தளவில் கொடுக்கல் வாங்கல், உயர்கல்வியை ஏற்றல், சில பொறுப்புகளை ஏற்றல், சித்திரம் வரைதல், பாட்டு, தாளம், இசை, இந்த மாதிரி நடனம், நாட்டியம் போன்ற கலைகளில் ஈடுபடுவதற்கு இந்த நட்சத்திரம் பெரிதாக விளங்கும். இந்த நட்சத்திரத்தின் சிறப்பே இந்த நட்சத்திரத்தோடு இணைந்து எதை செய்தாலும் சிறப்பை உண்டாக்கிவிடும். சம் சவித்ரே நமக, எப்படி சம் சவித்ரே நமக என்று இதற்கு பொருள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் சாபத்தே இருக்கிறார். அந்த குரு சாபத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றால் வியாழக்கிழமை விரதம் இருந்து சுண்டல் கடலை மாலை கட்டி அந்த குரு தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் நீங்கள் அதற்கு பரிகாரம் செய்தால் வெற்றி உண்டாகும். அதே போல் குருவினுடைய சமாதிகள், அதாவது சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதிகளுக்கு சென்று அங்கு விளக்கேற்ற அந்த குரு பூஜையில் கலந்து கொள்ள வெற்றி உண்டாகும். அதேபோல் குரு பகவானுக்குரிய விருட்சங்கள், அதாவது எப்படி என்றால் வியாழக்கிழமை சுண்டல் கடலை மாலையை சுண்டல் கடலை ஊற வைத்து ருத்ராட்ச மரத்தின் அடியில் சென்று நீர் ஊற்றி வர சாபங்களும் தோஷங்களும் குறையும். அதே போல் உங்களுக்கு உளுந்து தானியத்தை ஊற வைத்து பூவரச மரம் அந்த மரத்தின் அடியில் சென்று ஊற்றி வர உங்களுக்கு சாபங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஆக குருவின் சாபத்திலிருந்து விடுபட குருவின் ஆசீர்வாதம் உண்டு. பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள், ஆதித்ய கிருதியம் என்கிற நூலை பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானுக்கு கோதுமை பண்டங்களால் படையலிட்டு வணங்கி வழிபட நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம்.